தான் செய்ய போற வேலையில விருப்பம் இல்லாதவன், தன்னுடைய லட்சியத்தின் மேல மிகப்பெரிய பிடிப்பு இல்லாதவன், எப்பவுமே தன் சூழ்நிலை தன்னை சுற்றி இருக்க மனிதர்கள் என்னுடைய வேலை கெடுவதற்கு காரணம்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுவே தன்னுடைய லட்சியத்தின் மேல மிகப்பெரிய பிடிப்பு உள்ளவன், தான் செய்யற செயலை ரொம்ப விரும்பி செய்யறவன், சூழ்நிலையை தவறு சொல்ல மாட்டான், அது நடக்கலனாலும் நடந்தாலும் தாந்தா அதுக்கு காரணம்ங்கிற தெளிவான சிந்தனையில இருப்பான். அப்படிப்பட்ட தெளிவான சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய பாசிட்டிவ் டானிக் ஃபாலோ சேனல் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய நேர்மறை அதிர்வுகளை, அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷனை குறைக்கிற மாதிரி நம்மளை சுத்தி நிறைய நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் குறைச்சிட்டே வரும். அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களை குறைச்சு குறைச்சு நம்மளை முன்னேற விடாம தடுக்கும். அப்படி நம்மளை சுத்தி வாழற மனிதர்கள்ல 5 விதமான நெகட்டிவ் பீப்புள், 5 types ஆஃப் நெகட்டிவ் பீப்புள் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எல்லாமே ஏகப்பட்ட வகைகள் இருக்காங்க, அதுல பொறுக்கி ஒரு 5 பேரை தான் நம்ம இந்த முதல் வீடியோல பார்க்க போறோம். வாங்க தொடர்ந்து இந்த வீடியோல யார் அந்த 5 விதமான மனிதர்கள், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாமா? நம்மளோட மகிழ்ச்சிய, நம்ம லட்சியத்துக்கு போற பாதைய, நம்மளோட முயற்சிய, இல்ல நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய பாசிட்டிவ் தாட்ஸ், இதெல்லாத்தையும் சுக்குநூறா உடைக்கிற 5 விதமான நெகட்டிவ் பீப்புளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல முதல் வகை தன்னிலைப்படுத்தல், தற்பெருமை. இவங்ககிட்ட எந்த ஒரு ஆர்குமெண்ட் டிபேட்ல நீங்க போனாலும் இவங்க இவங்களை தான் முன்னிலைப்படுத்தி பேசுவாங்க, பொதுவான விஷயங்களை பேசவே மாட்டாங்க. அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாழ்க்கை முறை ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு நான் வந்து ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சேன், இன்னொருத்தன் ஓடி போய் பஸ்ஸை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கு பஸ் பஸ் ஸ்டாப்ல நின்று இருக்கும், இன்னொருத்தருக்கு பஸ் ஸ்டாப்பை தாண்டி போய் நின்று இருக்கும். அதனால ஓடி போய் ஏறணும், எப்பவுமே ஓடி போய் தான் பஸ்ல ஏற முடியும் நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை முறையும் மாறும். அதனால தன்னிலை படித்து நான் பேச முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படியே இதுதான் சரி, இதுதான் உலகத்துல எல்லா இடத்துலையும் பொருத்தி பார்த்தா சரியா இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்த மாதிரி மனிதர்கள் நிச்சயமா நெகட்டிவ் பீப்புள் தான். ஏன் அப்படின்னா இவங்க கூட உங்க சொல்றது நீங்க சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த இடம் சொர்க்கலோகமா இருக்கும். ஒரு இடத்துல அவங்களுக்கு எதிரான ஒரு ஒப்பீனியனை நீங்க வச்சாலும் அந்த இடம் மிகப்பெரிய நரகமா அடுத்தனுடையே மாறிடும். இவங்க நிச்சயமா நம்மளுடைய நேர்மறை அதிர்வுகளை கெடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் பீப்புள் தான். 2வது விதமான நெகட்டிவ் பீப்புள் எப்படின்னா இவங்க தன்னைத்தானே எப்பவுமே ஒரு விக்டிம்னு சொல்லிப்பாங்க, அதாவது அதிகமா பாதிக்கப்பட்டவங்க சொல்லிப்பாங்க. இவங்கள்ட்ட சில பேர்கிட்ட போயிட்டு நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கப்பா, ரொம்ப ஹாப்பியா மகிழ்ச்சியா இருக்கமா சொல்ல மாட்டாங்க. அது எங்கப்பா மகிழ்ச்சின்னு கேட்கிற, ஒரே பிரச்சனை மேல பிரச்சனைப்பா, ஒரே இதுப்பா, எங்க போனாலும் எங்க நடக்குது, அவன் நல்லா இருக்கான் நான் தான் நல்லா இல்ல. அதாவது உலகத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்க வரையும் தான் மட்டும் ரொம்ப சோகமா இருக்க வரையும் எப்பவுமே அந்த எதிர்மறை எண்ணங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கூட நீங்க இருக்க இருக்க ஒருவேளை வாழ்க்கையே சோகமயமானதோ, வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியே கிடையாதோ, மகிழ்ச்சியே இல்லாததுதான் வாழ்க்கையோ, ஒரு போர்க்களம் தானோ அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைச்சிருவாங்க. ஏன்னா அவங்க சொல்லும் போதே வாழ்க்கை இப்படிப்பட்டது, வாழ்க்கை பணி இப்படிப்பட்டது, லட்சியத்தெல்லாம் அடைய முடியாது, அதுல உடஞ்சிருவோம், நான் பார்க்காததா, இது மாதிரி திரும்பி 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 அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை உங்களுக்குள்ள கொண்டு வருவாங்க. அப்போ நீங்க செய்யற முயற்சியில இருந்து நீங்க விலகிடுவீங்க. 3வது நெகட்டிவ் பீப்புள் கிரிட்டிசிசம். அதாவது இந்த இடத்துல நீங்க பிரிச்சு பார்க்கணும். அதாவது சில பேர் உங்க மேல விமர்சனம் வைப்பாங்க, நீங்க நல்லது செஞ்சா அவங்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, அதே நேரத்துல நீங்க ஒரு தவறான ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா அதையுமே உங்களுடைய முகத்துக்கு நேரம் அரைஞ்சு சொல்லுவாங்க. அவங்க நிச்சயமா ஒரு நல்ல விமர்சகர், உங்க வாழ்க்கைக்கு தேவையானவங்க தான். உதாரணத்துக்கு எங்க அம்மா இப்ப என்னோட வீடியோவை பார்த்து என்னோட நல்ல வீடியோக்களை நல்லா பாராட்டுவாங்க, அதே நேரத்துல நான் ஒரு வீடியோட செய்த ஏதோ ஒரு கருத்தோ சொன்ன கருத்தோ அவங்களுக்கு உடன்பாடுனா என் மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவாங்க, இது ஒரு நல்ல விமர்சனம். அதே நேரத்துல நம்ம செய்யற நல்லது எதையுமே பாராட்டாம நம்ம எப்ப தப்பு செய்வோம் நல்லா அப்படி கண்ணுல விளக்கெண்ணையை போட்டு பார்த்து அந்த குத்தத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, தேடி தேடி குறைய. இவங்க எல்லாருமே நம்மள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் பீப்புள். நீங்க இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து விலகிறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. 4வது வகை, நிச்சயமா நம்ம எல்லாருமே இந்த கேட்டகரியில தான் இருக்கோம்னு அர்த்தம். அதாவது ஒருத்தர் இல்லாதப்ப அவங்களை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படியா? நீங்க நானு யாரா இருந்தாலும் இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தருமே ஒருத்தர் இல்லாதப்ப அவங்களை பத்தி பேசுவோம் தாங்க, அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா என்னன்னா ஒருத்தரை பத்தி இருக்கிற குறைகளையே அதிகமா பேசுற மனிதர்கள், நான் இவங்களதான் இவங்க கிட்டே இருந்து விலக சொல்றேன். அதாவது ஒருத்தரை பத்திய குறை அவங்கள்ட்ட போய் நீங்க அவங்க எப்படிங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட குறையதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்ககிட்ட இருக்க நிறைய சொல்லவே மாட்டாங்க. நீங்க ஒருத்தட்ட போய் அவர் பாருங்களேன் எப்படி ஒரு ஃபேமிலி லைஃப் நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னு நீங்க அவங்ககிட்ட பேசுறாங்க, அவங்க ஃபேமிலி லைஃப் நல்லா பாத்துக்கிறான், அவன் ப்ரொஃபஷன்ல எப்படி இருக்கான் பாத்தியா, அவன் வேஸ்ட் தண்டம் அப்படின்னு வாங்க. சரி, இன்னொருத்தர போயிட்டு
ப்ரொஃபஷனை எப்படி பாத்துக்கிறான் பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபஷனல் அந்த துறையில அவன் அடிச்சுக்க ஆளே இல்லைங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவன் துறையில கிழிச்சு என்ன புண்ணியம், அவன் ஃபேமிலியை பாத்தியா, அவனுடைய நிறைய பார்க்காம அவனுடைய குறைய தான் பார்ப்பாங்க. அதாவது இவங்க எப்பவுமே நெகட்டிவ் சைடு தான் பார்ப்பாங்க அதிகமா. இவங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற இருள் சார்ந்த பகுதியை மட்டும்தான் அறிமுகப்படுத்துவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வாழ்க்கையே இருள் சூழ்ந்ததுதான் உங்களை நம்ப வைப்பாங்க. ஐந்தாவது விதமான மனிதர்கள், இவங்க எப்படின்னா இவங்களுடைய எண்ணங்களையும் இவங்களுடைய திட்டத்தையும் உங்களுக்கே தெரியாம உங்களுடைய மூளைக்குள்ள கொண்டு போய் பதிய வச்சிருவாங்க. அதாவது பிரெயின் வாஷ்னு சொல்லுவாங்க இல்லையா. இவங்க எப்படின்னா, இவங்க நீங்க வாழ்க்கையில என்ன செய்யணும், இந்த திட்டம் தான் சரியா வரும், இந்த திட்டம் சரியா வராதுன்னு உங்க கூட பேசி 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 உங்களை நம்ப வைப்பாங்க. உங்களுடைய சுய சிந்தனையை இழந்துருவீங்க. அவங்க சொல்றதுதான் சரின்னு ஒரு கட்டத்துல நீங்க முடிவு பண்ணி அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இது என்ன ஆகுனா, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க நினைக்கிற வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைய உங்களுடைய சுதந்திரத்துல நீங்க வாழவே மாட்டீங்க. காரணம்னா, நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்றது அவங்களோட ஐடியாவை. ஒரு மனிதர் மேல இருக்கிற எண்ணம் உங்களுடைய சுய சிந்தனையில உருவான ஒரு ஐடியா இல்ல. அவர் சொல்லியிருப்பார், இவன் இப்படிப்பட்டவன், நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இவன் இப்படிப்பட்டவன். இது மாதிரி உங்களுடைய மூளைக்குள்ள வந்து நீங்க எப்படி சிந்திக்கணும், நீங்க எப்படி செயல்படணும், நீங்க எப்படி முயற்சி பண்ணணும், எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியாம மேனிபுலேட் பண்ணிடுவாங்க. இவங்க நிச்சயமா ஒரு நெகட்டிவ் பீப்புள் தாங்க. மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க, மற்றவங்களோட ஐடியாலஜியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஒரு நாள் நீங்க போயிட்டு, எனக்கு ஒரு புது ஐடியா தோணுது, இதை நான் செய்யட்டமான்னு கேட்டு பாருங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கோபம் வரும் பாருங்க. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு எதிர்மறை எண்ணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொன்ன இந்த நெகட்டிவ் பீப்புள் உங்களோட குடும்ப உறுப்பினரா இருக்கலாம், உங்க நண்பர்களா இருக்கலாம், நீங்க பணி செய்யற இடத்துல இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இதுல நிச்சயமா அவங்க கடந்திருப்பாங்க. இதுல சில நேரங்கள்ல இவங்களை மொத்தமா தவிர்த்துட்டு உங்க வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிடலாம். ஆனா சில பேரை உங்க வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்க முடியாது. ஆனா தெளிவா புரிஞ்சுக்கங்க, அந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்களை தாக்காம இருக்கணும். இவங்க வந்து ஒரு நெகட்டிவிட்டியை பரப்புறாங்க, உங்களை நீங்க தெளிவாச்சுக்கணும். தவிர்க்க முடிஞ்சா தவிர்த்துடணும். அப்படி இல்லையா, அவங்கள தவிர்க்கவே முடியாது, உங்க வாழ்க்கையில கூட தான் வருவாங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய எண்ணங்களை பாசிட்டிவிட்டி அதிகமாக்கி அதை கடந்துதான் போயாகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. யார் யாரு தேவையோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன் பெல்லா அழுத்திருங்க. இந்த வீடியோ பற்றிய கமெண்ட் என்ன இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.